வெங்காயம் இப்போ தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு, நல்லா வதங்கி கொடுத்து அரைச்சி வச்ச தக்காளி நல்லா சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள், எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் ஆகாது ஒருத்தருக்கும், கொஞ்சமாக போடுறேன் கொஞ்சமாக. ரெண்டு குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் முட்டுக்காது அதனால தான் பச்சை மிளகாய் போடலாம் ஸ்டார்டிங்கில், பச்சை மிளகாய் கூட போடலாம். மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், இதில் தேங்காய் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் மிளகு பிளாக் பேப்பர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். முக்கியமே நண்டு கறிக்கு கொஞ்சம் மிளகு போட்டுக்குவாங்க, சில மிளகு சேர்த்து வச்சுருக்கேன், ஸோ மிளகு காரமும் வரும். இது வதங்கிருச்சு, அரைச்ச கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், போதாது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கொதிக்கட்டும், அது நல்லா கொதிக்கட்டும் எல்லா பச்சை வாசமும் போகிற வரைக்கும். கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். குழம்பு கொதிக்குதோ, குழம்பு கொதிக்கணும் கொதிச்சு Thank you.
முட்டையில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் கிரேவி வேணும். நண்டு கறி முடிஞ்சிச்சு. வரப்போட சாப்பிட போகிறாங்க நண்டு கறி. That's it.